வணக்கம். மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எண்ணற்ற மகத்துவங்களை கொண்டது ஆகாச கருடன் கிழங்கு. ஆகாச கருடன் கிழங்கில் 16 வகைகள் உள்ளன. இதன் இலையும் கிழங்கும் நமக்கு நல்ல பலன் தரக்கூடியன. ஆகாச கருடன் கிழங்கு ஒரு கருடனுக்கு சமமாகும். அதாவது கருடன் இருக்கும் இடத்தில் விஷ ஜந்துக்கள் நெருங்காது. இந்த ஆகாச கருட கிழங்கு வைத்திருக்கும் வீட்டில் விஷ ஜந்துக்கள் வராது. எல்லா நிலப்பரப்பிலும் வளரக்கூடியது. இது காடு மலைகளில் அதிகமாகவே காணப்படும். ஆகாச கருடன் கிழங்கு பூமிக்கடியில் இருந்து தோண்டி எடுத்த பின்னும் ஒரு கயிற்றில் தொங்கவிட்டால் அது காற்றையும் வெளிச்சத்தையும் எடுத்துக்கொண்டு மண் மற்றும் நீர் தேவையே இல்லாமல் கொடியாக இலையுடன் வளர்ந்து வரக்கூடியது. காடு வேலியோரத்தில் உள்ள இதன் கொடி வாடிவிட்டாலும் கூட மழை காலத்தில் தானாகவே கொடியாக வளர ஆரம்பிக்கும். பின்னர் அருகில் உள்ள மரம் புதர் வேலிகளில் பிடித்து மேல் நோக்கி வளரும். இந்த கிழங்கை வெள்ளை நூல் கொண்டு கட்டி வாசலில் கட்டி தொங்க விட வேண்டும். இவ்வாறு தொங்கவிட்டால் நம் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் வராது. அது மட்டும் இல்லாமல் பூரான் மற்றும் விஷப்பூச்சிகள் போன்றவை உள்ளே வராது. ஆகாச கருடன் என்ற இந்த கிழங்கை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டால் ஆகாயத்தில் பறக்கும் கருடனை போலவே தோற்றம் அளிக்கும். மேலும் காற்றில் உள்ள ஈரத்தை ஈர்த்து வாங்கி கொண்டு உயிர் வாழும் சக்தி கொண்டது இது. மூலிகைகளில் அஷ்டகர்ம மூலிகைகள் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவை. இவை அஷ்டகர்மமான மாந்திரிக கர்மங்களுக்கு உதவும். இதற்கு சாகா மூலி என்ற பெயரும் உண்டு. இந்த கிழங்கில் சில அமானுஷ்ய சக்திகள் உண்டு. வீட்டிற்கும் நமக்கும் ஏற்படும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் தன்மை கொண்டது இது. மேலும் எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூனியம் முதலான மாந்திரீக எதிர்வினைகளை ஈர்த்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளிலிருந்தும் திருஷ்டி அடுத்தவரின் பொறாமை முதலானவற்றிலிருந்தும் காக்கப்படுவார்கள். வீட்டில் திருஷ்டி முழுவதும் கழிந்துவிடும். இல்லத்தில் பொன்னும் பொருளும் சேரும். இந்நிலையில் ஏதாவது கெட்ட சக்தி வீட்டிற்குள் வந்தால் அதனை இந்த கிழங்கு ஈர்த்து கொண்டு அது காய்ந்துவிடும். எந்த வகையான கொடிய நோயையும் கொல்லக்கூடிய திறன் தன்னகத்தை கொண்டுள்ளதால் இதற்கு கொல்லன் கோவை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. வீட்டில் தீய சக்திகளின்றி நல்ல சக்திகள் இருக்குமானால் இந்த கிழங்கு முளைவிட்டு பசுமையான கொடிகளாக வளரக்கூடியது. மிகவும் அழகாக காட்சியளிக்கும். பசுமை தன்மை இருக்கும் வரை உங்கள் இல்லம் மகிழ்ச்சிகரமான இல்லமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதே போல எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினி போன்ற கெட்ட சக்திகள் அணுகாது. அதையும் மீறி அந்த சக்தி வந்தால் ஆகாச கருடன் தன் உயிரை கொடுத்து நம்மை காக்கும். அதாவது கெட்ட சக்தி அதிகமாக இருப்பின் அதை அழிக்கும். கிழங்கு அந்த கெட்ட சக்திக்கு தன்னை பலியிட்டு நம்மை காக்கும். அதிக கெட்ட சக்திகளை ஈர்த்த ஆகாச கருடன் கிழங்கு கருகி அழுகிவிடும். அப்படி அழுகி போயிருந்தால் அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு வீட்டில் பூஜை செய்து வேறொரு ஆகாச கருடன் கிழங்கை கட்டிவிடுங்கள். உங்களின் ஜாதகம் தொடர்பாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி. வணக்கம்.